தௌபாவை அதிகப்படுத்துங்கள், இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்கள். அதே போன்று ஷாபான் மாதத்திலே அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள், ரமலானை ஃபேஸ் பண்றதுக்காக. ஷாபானில் முடியுமானவரை அதிகமாக நோன்பு நோட்க முயற்சி செய்யுங்கள். ரமலானை அடைவதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். ரமலானை மேக்சிமம் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை தருமாறு உள்ள முருகி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அதோடு சேர்த்து ரமலானில் இந்த முறை நான் என்ன செய்வது என்ற ஒரு பிளான், திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை எத்தனை தடவை ஓதி முடிப்பது என்று முடிவெடுங்கள். குறைந்தது நான 3 தடவையாவது இந்த ரமலானில் குர்ஆனை ஓதி முடிப்பேன். இன்ஷா அல்லாஹ் 1 தடவையாவது தர்ஜமத்துல் குர்ஆனை படித்து முடிப்பேன். முடியுமானவரை குர்ஆனில் உள்ள முக்கியமான பகுதிகளை மனப்பாடம் செய்வேன். சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் முல்க், ஆயத்துல் குர்சி, இப்படியாக முக்கியமான பகுதிகளை நான் இந்த ரமலானிலே மனப்பாடம் செய்வேன் என்று முடிவெடுங்கள். இந்த ரமலானிலே காலை மாலை மற்றும் சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய துஆக்களை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இன்ஷா அல்லாவை அனைத்தையும் நான் இந்த ரமலானில் பாடமாக்கி முடிப்பேன். ரமலானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மனப்பாடமாக அத்தனை துஆக்களையும் நான் ஓதக்கூடியவனாக மாறுவேன் என்று முடிவெடுங்கள். ரமலானிலே நான் என்னால் முடியுமானவரை இவ்வளவு தர்மம் செய்ய வேண்டும் என்று நியத்து வையுங்கள். ரமலானிலே ஜக்காத்து கடமையாக கூடிய நிலையில் இருந்தால் அந்த ஜக்காத்தை சரியான முறையில் எந்த தவறும் இல்லாமல் கணக்கு பார்த்தனுடைய சக்திக்குட்பட்டவரை நான் கொடுப்பேன் என்று நியத்து வையுங்கள். குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய உங்களை பொறுத்தவரையில் ரமலானில் உம்ராவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எனவே 1 தடவையாவது ரமலானில் நான் உம்ரா செய்வேன் என்று நியத்து வையுங்கள். இப்படி நீங்கள் ரமலானை நான் இப்படி கழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் ரமலானை நீங்கள் எதிர்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ரமலானின் மூலம் எதிர்பார்க்கிற மாற்றங்களையும் தாக்கங்களையும் நமக்கு தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. ரமலானை ஆரோக்கியத்தோடு எதிர்கொள்வதற்கு, அதை அடைந்து கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ரமலானிலே தக்வாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் வந்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக முத்தகீன்கள் என்ற பெயரோடு ரையான் என்ற வாசலின் ஊடாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார், கணவன்மார், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் நசீபாக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹ்.